எனக்கு கடந்த 2 வருஷமாக இது சளி பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நுரையீரலில் நீர் பொறுத்துக்குது. அதனால சார்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி 2 நேரம் அவங்க தொடச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதை தேனில் கலந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட். தேனில் அப்புறம் அதை சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி என்ன பண்ணுங்க, ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியே குடிக்கிறோம் சார், வெது வெதுப்பான தண்ணியே குடிக்கிறோம். அதனால எனக்கு இந்த 2 வருஷமாக இருந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிடுச்சு சார். உங்கள்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி ஃபேமிலியே இங்கே நல்லா இருக்கிறோங்க சார். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன் சார். எனக்கு மூச்சு விடுறதுக்கெலாம் நல்லா இருக்குதுங்க சார். எல்லாம் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கடந்த நாட்களில் நலமுடன் வாழ்வோம் சேனலில் நம்ம சளி, வீசிங் பிரச்சனை, ஆஸ்மா, அது மட்டும் இல்லை மூச்சு திணறல், நுரையீரலில் சளி அதிகமாக இருக்கிறதுனால இப்போது சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக மூச்சு வாங்கும். அந்த மூச்சு வாங்கிறது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு 11 வகையான மூலிகையை கொண்ட ஒரு மெடிஷனை நாம் சேனலில் பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் பயன்பட்டுருந்தீங்க. அதில் பயன்பெற்ற ஒரு நபர் இப்போது நம்ம கடந்து போய் அவங்கள சந்திச்சிருக்கிறோம். அவங்க அந்த சளி மெடிஷனை எடுத்து இப்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கலாம். நாங்கள் திருப்பூர் மாவட்டங்க சார், தாராபுரம். என்னுடைய பேர் பிரியா. எனக்கு வயசு 42. எனக்கு கடந்த 2 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, சளி பிரச்சனை. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நுரையீரலில் நீர் கோர்த்துக்குது. அதனால் சார்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி அவர் கொடுக்குற பொடியை 2 டைம் தேனில் குழச்சி சாப்பிட்டதுலேருந்து. எப்போ சாப்பிட்டீங்க? சாப்பிட்ட பின்னாடி? சாப்பிட்டதுக்கு பின்னாடி 1 ஸ்பூன் நீங்கள் கொடுத்த பொடிங்க சார், தேனில் கலக்கி அதை எடுத்துக்கிறோங்க சார். 2 வேளைங்க சார். 2 நேரம் அவங்க தொடச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதை தேனில் கலந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். தேனில் அப்புறம் அதை சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி என்ன பண்ணுங்க, ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியே குடிக்கிறோங்க சார், வெது வெதுப்பான தண்ணியே குடிக்கிறோம். அதனால எனக்கு இந்த 2 வருஷமாக இருந்த பிரச்சனை இப்போ சால்வ் ஆயிடுச்சுங்க சார். உங்கள்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி இதனால என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுங்க சார். இது வந்து என் பையனுக்கும் சளி பிடிச்சி உங்கள் பொடியவே கொடுக்குறேன். எங்கள் வீட்டுக்காரரும் இதைத்தாங்க சார் யூஸ் பண்ணுறாரு. எங்கள் ஃபேமிலியே இங்கே நல்லா இருக்கிறோங்க சார். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேங்க சார். எனக்கு மூச்சு விடுறதுக்கெலாம் நல்லா இருக்குதுங்க சார். எல்லாம் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். எனக்கு இப்போ அதிகமாக சளியே வர்றதில்லைங்க சார். நண்பர்களே, இப்போ அவங்க வாயால் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சளிக்குரிய மெடிஷனை 80 வயசுலேருந்து அது 80 வயசு 90 வயசு இருக்கிற நபர்கள் வரையும் எல்லோருமே உணவுக்கு பின்னாடி 1 டீஸ்பூன் மெடிஷன் எடுத்து 2 டீஸ்பூன் தேன் விட்டு கலக்கி சாப்பிட்டுட்டு ஒரு 50 ml லேருந்து 100 ml வரையும் சுடுதண்ணி எடுத்தால் போதும். சரியா? அப்படி சுடுதல் எடுக்கும்போது தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த வரட்டு இருமல் இப்போ எப்படிமா இருக்குது? இப்போ நல்லா இருக்குதுங்க சார். எனக்கு வர்றதே இல்லைங்க சார். இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறேங்க சார். பேசுகிறதுக்குலாம் நல்லா இருக்குதுங்க சார். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க சார் எனக்கு. ஏன்னா நைட்டில் தூங்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக வரட்டு இருமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, அதே போல் எனக்கு மூச்சு வாங்குது, நடந்தால் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இதை கண்டிப்பாக உபயோகப்படுத்துங்க. 100% இது நல்லா வேலை செய்யும். ஏன்னா அவங்களுடைய அந்த சகோதரியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர் கூட இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இப்போ அந்த சளி மெடிஷனை தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. அதை நீங்களே கேளுங்க. ஆமாங்க சார். இது என்னுடைய பையனுக்கும் கொடுக்குறேங்க சார். எங்கள் வீட்டுக்காரு பெரியவங்க அம்மா மாமியா எல்லாத்துக்குமே இதாங்க சார் கொடுத்துட்ருக்குறேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லைங்க சார். இதில் எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்குதுங்க சார். இதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோங்க சார். சரி நண்பர்களே, நீங்களும் கூட உங்களுடைய மருத்துவ செலவுகளை குறைச்சி நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை நாம் வளர்ப்போம், கையாளுவோம். அது நம்ம ஒருபோதும் நம்மளை கைவிடாது. அது மட்டும் இல்லை, அது நமக்கு எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.